வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து அரசியலில் ஐம்பத்தி ஒம்பது வருஷம் அரசியலில் நான் இருக்கிறேன் கொஞ்சம் நகரசபாவில் மந்திரியாக பல மந்திரியாக அதே மாதிரி பார்லிமெண்ட் மந்திரியாக ஐம்பத்தி ஒம்பது வருஷமாக அரசியலில் இருக்கிறவன் நான் நான் ஒரு நாளும் யாருக்கும் ஒரு தேவைக்கு இல்லாமல் ஒன்றும் பேசவில்லை நான் ஒன்றும் கதைக்கவும் மாட்டேன் ஒன்றும் சொல்லவும் மாட்டேன் என்ற பாடலில் நான் அரசியலை செய்து மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக உள்ள ஒரு ம ஒரு பேரன் ஒரு மகனாக நான் இருக்கிறேன் கோட்டாபய ராஜபக்ஷ என்னைய நல்ல ஆதரவாக பேசுவார் சேர்ந்து தான் என்னை கூப்பிடுவார் கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ அந்த ராஜபக்ச குடும்பம் எங்க குடும்பத்தோடு நல்லா சேர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நான் இன்றைய முறை கோட்டாபய் ராஜபக்சுக்கு நான் உதவி செய்ய போகல சஜித் பிரேமதாசுக்கு நான் உதவி செய்ய போக காரணம் என்னென்றால் கோட்டாபாய் ராஜபக்ச குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜாதிவாதி ஆகம்வாதி அந்த கண்டாயமுக்கு சேர்ந்தவங்க தான் அதில் இருக்கிறாங்க அதனால் அவங்களோட நான் அதுக்கு சேராமல் நான் சஜித்துக்கு உதவி செய்ய போகணும் நேற்று தொற்று மீட்டிங்கில் நான் சொன்னேன் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மஹிந்த ராஜபக்ச புதிய கட்சி உண்டாய் உண்டாக்கி அந்த கட்சி மூலமாக நூற்றி தொண்ணூற்றெட்டு வீதம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதாரங்களை அந்த கட்சிக்கு எடுத்த பிறகு நூற்றி ரெண்டு க வீதம்தான் பாக்கியிருக்கு இந்த நூற்றி ரெண்டு பாக்கியும் வார தேர்தலுக்கு பிறகு எல்லாரும் போட்டிக்கு சேர்ந்து கொள்வாங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அப்படியே இல்லாமல் போயிடும் அதனால சுதந்திர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நாங்கள் என்றால் கோட்டாபே ராஜபக்ச நாங்கள் தோக்காடி போடும் என்று தான் நான் சொன்னேன் அதை வேறு மாதிரி போற்று நான் கோட்டாபே கொல்லணும்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி போட்டிருக்காங்க எனது வெற்றியை உறுதி செய்யுங்கள் என் மீது நம்பிக்கை வை